நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழக போலீசாருக்கு ஜனாதிபதியின் சிறப்பு கொடியை துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வழங்கினார். அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். ஜனாதிபதி கொடி கிடைத்தது வரலாற்று மிக பெருமை என்றும், தமிழக போலீசார் அனைவருக்கும் அரசு பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். பண்ருட்டி ராமச்சந்திரனை சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் சசிகலா நேற்று திடீரென சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் என சசிகலா தெரிவித்துள்ளார். நில அளவையாளர் வரைவாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 27ஆம் தேதி கடைசி நாள் என்று TNPSC அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குரங்கு அமை பாதிப்பு இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி சென்னையில் வருகிற 7ஆம் தேதி சர்வதேச மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது. வெற்றி பெறுவோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசு வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் தமிழகமும் ஒன்றாக இருப்பதாகவும், அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தமிழக அரசை பாராட்டுவதாகவும் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இலங்கை துறைமுகத்தில் சீன உளவு கப்பல் ஒரு வாரம் நிற்கும் என்று அந்நாட்டு ராணுவம் உறுதி செய்துள்ளது. விலைவாசி பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட பின்னர் அக்னிபாத் விவகாரத்தில் விவாதத்தை கோர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளது. பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஜனாதிபதியை அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில அரசை கவிழ்க்க பாஜக சதி செய்வது அம்பலமாகியிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. உலக செய்திகள். சீன ராக்கெட்டின் பாகங்கள் விண்வெளியிலிருந்து இன்று அதிகாலை இந்திய பசிபிக் பெருங்கடலில் விழுந்தது. பாகிஸ்தானில் கடந்த 5 வாரங்களாக பெய்து வரும் தொடர் மழை மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கினால் அந்நாடு பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. ஒசாமா பின்லேடன் குடும்பத்திடமிருந்து இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் தனது அறக்கட்டளைக்கு நிதி பெற்றதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்திய பெருங்கடலில் இரவு நேரத்தில் பல வண்ணங்களில் எரிகற்கள் போன்ற பொருட்கள் எரிந்து விழுந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ வைரலாகி வருகின்றன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.